தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்காக நடைபெற்ற இரண்டு கட்ட கலந்தாய்வுக்கு பிறகும் 117 MBBS இடங்கள் காலியாக உள்ளதால் கலந்தாய்வை மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க அனுமதி வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான முதல்கட்ட கலந்தாய்வு கடந்த டிசம்பர் மாதம் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இரண்டாம் கட்ட கலந்தாய்வு 15ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இன்னும் பூர்த்தி செய்யாமல் 117 MBBS இடங்களும் 459 BDS இடங்களும் காலியாக உள்ளன. இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை மேலும் ஒருவார காலம் நீட்டிக்க அனுமதி வழங்க வேண்டுமென தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்கம் சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வருமென தெரிகிறது. இதன் மூலம் காலியாக உள்ள இடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட வாய்ப்பு உருவாகியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.